வெல்கம் பேக் டு சுகன்யா சுரேஷ் தமிழ் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லை அப்படின்னாலும் பல வருஷமா உயிருக்குயிரா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி நட்புக்கே இலக்கணமா மாறி போன விலங்குகள் பற்றி தான் இந்த வீடியோ வழியா பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிங்கம் புலி கரடி ஃப்ரெண்ட்ஷிப், ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதே நம்ப முடியாது. இங்க மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ், மூணு பேருமே குட்டியா இருக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த மூணு பேருக்கும் ஒரே எஜமான். அவர் ஒரு குற்றவாளியா இருந்ததுனால போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு அவரோட வீட்டுல இருந்த இந்த மூணு பேரையும் வனவிலங்கு பூங்காக்களுக்கு பாதுகாப்பா கொண்டு வந்து தனித்தனியா போட்டு பராமரிச்சிருக்காங்க. தனித்தனியா போட்டதுனால ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாம சாப்பிடாம அமைதியா இருந்து ரொம்பவே சோகமா கவலைக்குள்ளா போச்சு. அதனால அதிகாரிகள் எல்லாமே இந்த மூணு பேரையும் ஒன்னாவே போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மூணு பேரும் ஒன்னா சாப்பிட்டு விளையாடி ரொம்பவே ஜாலியா இருந்திருக்காங்க. இந்த வாழ்க்கை 15 வருஷம் வரைக்கும் நீடித்திருக்கு. இதுல முதல்ல சிங்கம் இறந்து போனது, ஆனாலும் கரடியும் புலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்து இன்னுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுது. வளரும் போது குணங்கள் மாறும், ஆனா இந்த மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் மறக்கவே இல்லை. சிங்கம் மற்றும் 4 நாய்க்குட்டிகளோட ஃப்ரெண்ட்ஷிப். அமெரிக்காவில் இருக்கிற அனிமல்ஸ் நேஷனல் பார்க்ல டேவிட் அப்படிங்கிற ரெண்டு கால்களை இழந்த நபர் ஒருத்தர் ஒரு பெரிய ஆண் சிங்கத்தை பராமரிக்கிறதுக்கான வேலையை செய்துட்டு வராரு. அவருக்கு இன்னும் 4 நாய்க்குட்டிகளும் இருக்கு. இந்த நாய்க்குட்டிகளும் டேவிட்டும் ரொம்பவே அன்பா இருக்கிறத சிங்கம் ரொம்பவே நோட்டீஸ் பண்ணி பாக்குது. பொதுவா அதோட கூண்டு பக்கத்துல யாரையுமே விடாது. கூண்டு பக்கத்துல வரும்போதே பயங்கரமா கர்ஜித்து பயங்காட்டும். ஆனா இந்த 4 நாய்க்குட்டிகளை மட்டும் அது எதுவுமே பயமுறுத்தல. 4 நாய்க்குட்டிகளும் டேவிட் கூடவே வந்து கூண்டுக்குள்ள அமைதியா நிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா சிங்கத்தையும் சுத்தி வர சிங்கமும் இந்த 4 நாய்க்குட்டிகளையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து 5 பேருமா சேர்ந்து டெய்லியுமே ஜாலியா விளையாடுறாங்க. இத பாக்குற எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியம். சிங்கத்துக்கு டேவிட் பிடிக்கும் அப்படிங்கறதுனால டேவிட்டோட ஃப்ரெண்ட்ஸான 4 நாய்க்குட்டிகளையும் தன்னோட நட்பு விட்டத்துக்குள்ள சேர்த்துக்கிட்டு இந்த நாய்க்குட்டிகளுக்கும் சிங்கத்தோட விளையாடுறதுனா ரொம்பவே ஜாலியா. அடுத்ததான் ஆப்பிரிக்க யானைக்கும் பிளாக் லேப்ரடார் நாய்க்குமான ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ரெண்டு பேருக்குமே சோகமான ஸ்டோரியும் இருக்கு. யானையோட பேரு பபிள், நாயோட பேரு பெல்லா. நார்த் கரோலினால இருக்கிற காட்டுல தான் இந்த குட்டி யானை தன்னோட குடும்பத்தோட இருந்திருக்கு. ஆப்பிரிக்காவில இருக்கிற யானைகளுக்கெல்லாம் நல்ல நீளமான தந்தங்கள் இருக்கிறதுனால அந்த குடும்பமே வேட்டைக்காரர்களால வேட்டையாடப்பட்டிருக்கு. இந்த குட்டி யானைக்கு மட்டும் தந்தம் வளராததுனால நல்லா வளரட்டும் அப்படின்னு இதை மட்டும் விட்டுட்டாங்க. தனியா சுத்திட்டு இருந்த இந்த குட்டி யானைய ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் மீட்டு அதை ஒரு அனிமல்ஸ் பார்க்குக்கு அனுப்பி வைத்தாங்க. குடும்பத்தை இழந்ததுனால அங்க போய் அது ரொம்பவே சோகமா இருந்தது. அங்க இருந்த மற்ற யானைகள் கிட்ட கூட இது பழகவே இல்லை. அங்கேயே தாய் இறந்து போய் குட்டிய ஒரு லேப்ரடர் டாகும் வந்தது. இந்த ரெண்டு பேரும் பார்த்ததுமே ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே குளிக்கிறது, யானையோட முதுகு மேல நாய் ஏறி நிக்கிறதும் அதுக்கு தும்பிக்கையை தூக்கி சந்தோஷமா யானை சத்தம் போடுறதும் அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இதை பாக்குற எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போறாங்களாம். வெளிநாட்டுல இருக்கிற தம்பதி ஒருத்தங்க அவங்களோட வீட்டுல ஆடு கோழி பூனை அப்படின்னு எல்லாத்தையுமே வளர்த்துட்டு வராங்க. திடீர்னு அவங்களுக்கு வாத்தும் வளர்க்கணும் அப்படின்னு ஆசை வந்ததுனால 3 வாத்து முட்டைகளை வாங்கியிருக்காங்க. அந்த முட்டைகள் மேல ஒரு கோழிய அடைக்காக்கவும் வச்சிருக்காங்க. முட்டையும் பொறிச்சது, குஞ்சும் வெளிவந்தது. ஆனா அந்த கோழி அதை பார்த்தது கண்டுபிடிச்சிட்டு இது கோழி இல்ல, இது ஒரு வாத்து அப்படிங்கறது. அதனால அந்த கோழி அதை பாக்குறதுக்கு மனசு இல்லாம 3 வாத்தையுமே கொத்தி கொத்தி விரட்டி விட்டுட்டு 3 வாத்துமே இப்ப தனியா நின்னு கத்திட்டு இருக்கு. அதை பார்த்த அந்த வீட்டு பூனை 3 வாத்துக்களையுமே தனியா எடுத்துட்டு போயிருக்கு. இதை பார்த்த அந்த தம்பதியர்கள் பூனை வாத்துக்களை சாப்பிடுறதுக்காக தான் கொண்டு போகுது அப்படின்னு பயந்து ஓடி வந்திருக்காங்க. அங்க போய் பார்த்தா ஆச்சரியம், அந்த பூனை அப்பதான் குட்டி போட்டிருந்தான். அதனால தன்னோட குட்டிகளுக்கு பால் குடுக்கிற மாதிரி இந்த 3 வாத்துகளுக்கும் சேர்த்தே பால் கொடுத்திருக்கு. இத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். அதுல இருந்து 3 வாத்துகளும் பூனை குட்டியும் பூனையும் எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் தானா. எப்பவும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியாம பூனைகளும் வாத்துகளும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. இந்த பூனைக்குதான் எவ்வளவு பெரிய மனசு. அடுத்ததான் வீட்டு நாய்க்கும் காட்டு மானுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப். காட்டுல தாய் இழந்த குட்டிமான் பசியோட தனியாவே சுத்திட்டு உணவு தேடி காட்டை விட்டு வெளியே வந்திருக்கு. பக்கத்துல இருக்க ஒரு வீட்டு முன்னாடி வந்து நின்று இருக்கு. அந்த வீட்டுல இருக்கிற நாய் பொதுவா யாரையுமே அந்த பக்கமா வரவே விடாதான். ஆனா ரொம்பவே பாவமா அமைதியா இருக்கிற இந்த குட்டி மானை பார்த்ததோ அதுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. இந்த குட்டி மானும் தன்னோட தாயோட உயரத்துக்கு இருக்கிறத பாத்துட்டு இந்த நாயை தன்னோட தாயாவே நினைச்சு பக்கத்துல வந்து நின்று இருக்கு. அதுல இருந்து இந்த ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானா, ரெண்டு பேரும் ஒன்னாவே சாப்பிடுறது ஒன்னாவே விளையாடுறது அப்படின்னு தினமும் சந்தோஷமா இருக்காங்க. தினமும் இந்த நாயை பாக்குறதுக்காகவே குறிப்பிட்ட நேரம் வந்துட்டு திரும்பவும் தன்னோட வீடான காட்டுக்கே போயிருமா. மான் வர்றதுக்கு லேட் ஆனா கூட இந்த நாயும் சாப்பிடாம அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்குமா. இப்போ மானும் நாயை விட உயரமா வளர்ந்துட்டு ஆனாலும் இந்த ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இன்னும் நிக்கவே இல்லை. ரெண்டு பேரும் தாயும் பிள்ளையும் மாதிரி எப்பவும் அன்பாவே இருக்காங்களா, இதை பாக்குறதுக்கே எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்குதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா ஆச்சரியமான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உதாரணமா மாறி போன விலங்குகள் பத்தி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ சோ மச்.